கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள தொழிற்சாலையில் நடைபெற்று வரும் நிலையில் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த நடிகர் விஜயை காண குவிந்த ரசிகர்கள் பூக்களை வீசியும் தளபதி வாழ்க என்று கோஷங்களை எழுப்பினர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். விவரங்கள். தமிழ் திரையுலகின் தளபதியாக விளங்கக்கூடிய நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இந்த கட்சி ஆரம்பித்து சில நாட்களில் தற்போது புதுச்சேரியில் முதல் முறையாக அந்த கோட் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பானது புதுச்சேரி கடலூர் சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஏபி பஞ்சாலையில் வந்து தற்போது இந்த படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த படப்பிடிப்பானது 3 நாட்கள் இங்கு நடைபெறுகிறது. இன்று காலை முதல் தற்போது வரை இந்த படப்பிடிப்பானது இந்த தொழிற்சாலையில் தான் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்து இந்த உள்ளேதான் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் வந்து படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக புதுச்சேரி முழுவதும் வைரலாக அந்த நிலையில் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து 3 மணியிலிருந்து இங்க வந்து இந்த கடலூர் சாலையில் கூடிய வண்ணம் இருந்தனர். இது சில வந்து 100 கணக்கான ரசிகர்கள் இந்த பகுதியில் கூடியதன் காரணமாக இந்த பகுதியே முழுவதுமாக ரசிகர்கள் பட்டாளமாக காணப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது. 5:35 மணியான நிலையில் வந்து அவருக்கான அந்த விஜய் ரசிகர்களை பார்ப்பதற்காக படப்பிடிப்புக்கு வரப்பட்ட அந்த கேரவன் மூலமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அதன் மீது மேலே ஏறி வந்து ரசிகர்களுக்கு காட்சியளித்து உற்சாகத்தை வந்து வெளிப்படுத்தினார். மேலும் வந்து ரசிகர்கள் கொடுத்த மாலை கிட்டத்தட்ட 5 மாலை வந்து அந்த ரசிகர்கள் வந்து ரசிகர்களுக்கு அந்த விஜய்க்கு வந்து மாலை அணிவிப்பதற்காக எடுத்துட்டு வந்தார்கள். அவரிடம் தூக்கி எறிந்த போது விஜய் அதை பிடித்துக்கொண்டு தன்னுடைய கழுத்தில் அணிந்து ரசிகர்கள் வந்து அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் வந்து ரசிகர்கள் கீழே இந்த 100 கணக்கான ரசிகர்கள் வந்து அந்த மாலையை வந்து தூக்கி எறிய வேண்டும் என்றும் அவங்களை வந்து கேட்டுக்கொண்டதை அடுத்து அந்த மாலையை ரசிகர்கள் மத்தியில் வந்து தூக்கி எறிந்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர் வைத்திருந்த செல்போன் மூலமாக வந்து செல்ஃபியும் எடுத்துக்கொண்டார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த நிகழ்வானது நடைபெற்ற அந்த நிகழ்வில் வந்து பெரிய அளவு வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த இங்க முதலியார்பேட்டை காவல்துறையினர் வந்து இங்க பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது 10 நிமிடங்கள் ஆகிறது. அவர் கீழே இறங்கி ரசிகர்களை பார்த்துவிட்டு கீழே இறங்கி 10 நிமிடம் ஆகிறது. ஆனாலும் இந்த பகுதியில் வந்து இன்னும் வந்து ரசிகர் பட்டாளம் இருக்கின்றது. இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து கடுமையான போக்குவரத்தாக காணப்பட்டு இருக்கிறது. சுதர்சனம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.